கடந்த சில மாதங்களாக வருடங்களாக இந்த குலதெய்வ வழிபாட்டினை பற்றி வலியுறுத்தி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சித்தர்களை பார்த்தீங்கனாலும் சரி, சுவாமியார்கள் பார்த்தாலும் சரி, அடியார்களை பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி இப்போ அதாவது பேசக்கூடியவர் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் பேசக்கூடியவங்களை பார்த்தாலும் இந்த குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் அப்படின்றத வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக நிதர்சனமான உண்மை. சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குலதெய்வ பூஜை பண்ணணும்னா தான் அடுத்து நாம் பண்ணக்கூடிய பிரயோகங்கள் பிரதான பூஜைகள் பலிதமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றிக்கு துணையாக நிற்பது குலதெய்வ பூஜையும் பிதர் பூஜைகளும் என்றால் மிகையாகாது. பிதர்கள்னா நம்முடைய முன்னோர்கள், தகப்பன் வழியில் தாய் வழியில் முன்னால் இறந்து போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியை தொட்டு நாம் செய்யக்கூடிய இந்த பிதிர் பூஜைகளையும் வருஷத்தில் இரண்டு தடவை உத்தராயண புண்ணிய காலத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த குலதெய்வ பூஜையும் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் நம்ம செய்யக்கூடிய குலதெய்வ பூஜையும் மிக முக்கியமான பூஜைகள் மனிதனுடைய வழிபாட்டில் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு தனதானிய சேர்க்கைகளுக்கு அடித்தளமாக ஒரு கான்கிரீட் பேஸ் மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த குலதெய்வ வழிபாடுகளும் இந்த பிதிர் பூஜைகளும் என்று சொன்னால் மிகையாகாதுங்க. அது அவசியம். நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம செய்கிறதோடு மட்டும் போகிறது கிடையாது, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக அதை நம்ம வந்து விட்டு சொல்லணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எது எப்படியா இருந்தாலும் வருஷத்தில் ரெண்டு தடவை இந்த குலதெய்வ பூஜைக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எந்த ஊரில் இருந்தாலும் எல்லாரும் வாங்க இந்த பூஜையை பண்ணிடுவோம் அப்படின்னு செய்யணும். அதே போல் பிதிர்களுக்கு ஆடி அமாவாசை சொல்லப்படுகிறது, தை அமாவாசை சொல்லப்படுகிறது, செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை சொல்லப்படுகிறது. இந்த காலங்களில் இந்த வழிபாடுகளை முறைப்படுத்தி நம்ம செய்தால் மிக சிறப்பு. அதுதான் மனித வாழ்க்கையில் நமக்கெல்லாம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கடமை என்றால் இந்த குலதெய்வ வழிபாடுகளும் பிதிர் பூஜை வழிபாடுகளும். அதில் எந்த தெய்வ நிலைகள் இல்லை, இதை எல்லாரும் கடைபிடிப்பது நல்லது.